இந்த வெள்ளத்தை பொறுத்த அளவுல திமுக அரசு எந்த அளவுக்கு துரிதமா நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு மயிரும் புடுங்க. இப்படிதான் பண்ணுது, கார்ல உட்காந்துட்டு மேகம் போட்டு அப்படியே ஒரு ரவுண்டு. அடுத்தது அமைச்சர்கள் இப்படிதான், எம்எல்ஏக்கள் இப்படிதான். புயல் மக்கள் வெள்ளம் அப்படின்னு போனீங்க. நான் என்ன சொல்றேங்கிறத காதுல வாங்கிட்டு பேசு. அவருக்கு பேசினாக்க நான் பதில் சொல்றது என்னன்னு புரியாது. முஸ்லிம்கள் தலித்துகள் பெரும்பான்மை வாழக்கூடிய வளர்ச்சி நீ புறக்கணிக்கிற திமுக இல்ல அப்படி அந்த கேள்வி நான் வைக்க வேண்டிய நிலைக்காயிரும். நீங்களே திமுக காரணம் செருப்பால் அடிச்சிருப்பீங்க. ஒரு நாள் அந்த வேதனைக்கு உள்ளாயிருந்தீங்கன்னா இந்த பத்தி தெரியும், உங்க பின்னாடி இருக்க கூட்டத்தை பத்தியும் தெரியும். என்ன பின்னாடி என்ன கூட்டம்? என்ன அதான் அந்த நான் போய் எடப்பாடிய பாத்துட்டு வந்தீங்கல்ல, எல்லாம் அந்த கூட்டம் தான் வாங்க அப்படின்றாங்க. இது நிப்பாட்டு நீங்க கேமரா வணக்கம். நம்முடைய சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், அவரை வரவேற்போம். முதலாவதாக தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் முன்னோடியுமான முனைவர் திரு கோமாட்சி அவர்கள், ஐயா வணக்கம். அடுத்தபடியாக இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள், ஐயா வணக்கம். முதலாவதாக கோமாட்சி ஐயாவிடம் வந்து ஆரம்பிப்போம். ஐயா, மிக்சாம் புயலிடம் திமுக அரசு தோற்று போய் விட்டதா முடங்கி விட்டதா அப்படின்னு மக்களுடைய பார்வை இருக்கு. உண்மையில் வந்து புயலை சமாளித்ததா அரசு, என்ன பண்ணுனீங்க? மக்கள்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு, நிறைய குற்றச்சாட்டு இருக்கு, நிறைய குமுறல்கள் இருக்கு. அதுல ஒன்னதான் உங்க முன்னாடி நான் வச்சிருக்கிறேன். யாருகிட்ட குறைகள் இல்லை சொல்லுங்க. எல்லாமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கையிலே நிறைய பேர் கத்துனான், 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி என்னாச்சுன்னு. 4000 கோடி செலவு பண்ணதுனால தானே இப்போ காஞ்சி போய் கிடக்கு. 4000 கோடி செலவு பண்ண காஞ்சிருச்சு அப்படின்றீங்க. சென்னை நகரம் எப்படி இருக்குது? சென்னை நகருக்குள்ளே இன்னைக்கு எப்படி இருப்போம்? உங்கள் ஆஃபீஸ் எப்படி இருக்குது? உங்கள் ஆஃபீஸ்க்கு வர்ற பாதை எப்படி இருக்குது? அந்த சபை எப்படி இருக்குது? ம ரோடுகள் பூரா எந்த ரோட்லேயும் தண்ணி இல்லை. இப்போ நான் இங்கே வந்து அசோக் நகர் உள்ளே வந்து இப்படி தான் வந்து ஏறினேன். காஞ்சி போயிருக்கு, காத்து அடிக்குது, தூசி பறக்குது. சரியா, நான் அங்க இருந்த இதே மாதிரி நான் வந்து என்னுடைய ஆபீஸ் வந்து தற்காலிகமா இப்ப இதுல வச்சிருக்கேன், வளசர வாக்கத்துல. அந்த ஆபீஸ் அந்த ஏரியாலையும் பாக்குறேன். அந்த இதுல இருந்து போரூர் அந்த ஆற்காடு ரோடு கேகே நகர், அதாவது மழை பெஞ்ச அன்னைக்கு அன்னைக்கும் மறுநாளும் தண்ணி நின்றது. மழை பெஞ்ச அன்னைக்கும் அதாவது 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் இருந்தது. 4ஆம் தேதியோட தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இந்த ஏரியாவில் எல்லாம் முறைப்படி எல்லாத்தையும் வெளியேற்றி அந்த இதுகளில் கடத்தி விட்டாச்சு. மோட்டரை வச்சு அடித்து அந்த கேனலில் விட்டு எல்லாமே போயிடுச்சு. இதே அவுட்டரில் இருக்க தண்ணி தான் அதுவும் நிறைய இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கு. அதையும் இப்போ வந்து இன்னைக்கு அநேகமாக இன்னைக்கு இரவு இல்லை நாளைக்குள்ளே அதுவும் எடுத்துருவாங்க. சரியா, இல்லை இவ்வளவு சீரும் சிறப்புமாக இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து இன்னைக்கு மக்களுக்கான வெள்ள மீட்பு பணிகளை செய்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு யாருமே வந்து சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் போய் சென்னையில் பார்க்கல அப்படின்றாங்க. உள்ளே போகிற அமைச்சர்களை மக்கள் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க, என்ன காரணம்? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாதிக்கப்படுறாங்க. ஒரு இது வந்து ஒரு 33 மணி நேரத்தில் 48 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. எவ்வளோ? 48 சென்டிமீட்டர் மழை 33 மணி நேரத்தில் பெஞ்சிருக்கு. இது வந்து அந்த அப்போ எவ்வளவு டயத்தில் இந்த மழை நம்ம சென்னையில் மட்டும் இல்லை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டத்தில் மழை பெஞ்சிருக்கு. இதில் அடிஷ்னலாக இன்னொன்று என்னன்னா, நமக்கு வந்து கொசஸ்தல ரிவரில் அங்கேருந்து 40,000 கனஅடி தண்ணீர் ஆந்திராவில் திறக்கப்பட்டு கொசஸ்தல ஆற்றுல 40,000 கனஅடி தண்ணி வருது. அது ஒரு சின்ன ஏரி ரிவர் தான். அதில் 40,000 கனஅடி தண்ணீரை தாங்குகிற சக்தி இல்லை. அது எல்லாமே எங்கே போகுது? கொடுங்கையூர் அந்த கம்மா, கொடுங்கையூரில் பெரிய கம்மா இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொடுங்கையூர் கம்மா அந்த ஏரியாலெலாம் போய் அது நிரம்பி வழிஞ்சு அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அந்த கொடுங்கையூர் ரெட்டேரி நம்ம நார்த் மெட்ராஸில் சில பகுதிகள் எல்லாம் தண்ணி வந்து நிறைய வரும். இல்லை, இந்த ஏரியிலேருந்து தண்ணீர் வரும் அப்படின்றது துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தெரியும். அதற்கான மழைநீர் வடிகால் பணிகளை தான் நான்
திடீர்னு 40,000 கனடி தண்ணீரை வந்து ஆந்திராக்காரன் கொசஸ்துல ஆத்துல தரப்பான்னு நம்ம கனவு கண்டோமா? 40,000 கனடி தண்ணீருக்கு 4,000 கோடி பத்தாதுன்னு சொல்றீங்களா? ஏய் லூசு, நான் என்ன சொல்றேங்கிறத காதுல வாங்கிட்டு பேசு. 4,000 கோடி எங்க செலவு பண்ணியிருக்கோம்? 4,000 கோடி வந்து சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய அந்த மழை நீரை கடத்துறதுக்காக அங்கங்கே கேனால் வெட்டி அந்த கேனாலில் காங்கிரீட் தான் போட்டிருக்கோம். கட்டடங்கள்லாம் கட்டலை, எல்லாமே கம்பி கட்டி காங்கிரீட்டு போட்டு அதிலே மூடி போட்டு அதிலே மேனுவல் போட்டு மழை தண்ணியெல்லாம் அந்த மேனுவலில் போய் அது தண்ணி போகிற மாதிரி வச்சுருக்கோம். அது சில இடங்களில் வந்து இந்த நம்ம மெட்ரோ ரயில் பணி நடக்கிற காரணத்தினால எல்லாம் போட்டு அந்தந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். அங்கிட்டிருந்து போட்டிருக்கோம், இங்கே இந்த இதை குறுக்க வந்து போடணும். ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் கேப்பை வந்து ஃபுல் பண்ணலை. என்னன்னா அவன் இது பண்ணுறதுனால அங்கே தொடக்கூடாதுட்டாங்க மெட்ரோ வாட்டுக்கு, அதனால லைன் கொடுக்க முடியல. ரெண்டாவது, ரெட் ஏரியிலேருந்து அந்த ஏரியாவில் வந்து கொசஸ்தல ஆட்டத்தில் தண்ணி, ஏன்னா இப்போ நமக்கு ரெட் ஏரி தண்ணி வருது பார்த்துக்குறோம், அதில் வந்து நமக்கு இதிலேருந்து புலல் ஏரியிலேருந்து தண்ணி வருது அதற்கு நமக்கு தெரியும். இங்கே ஆனால் இது இத்தனை கண்ணாடி, ஒரு 10 கண்ணாடி 20 கண்ணாடி தண்ணி இதில் வந்து இப்போ நமக்கு முதல் 2,000 திறந்தோம், 4,000 திறந்தோம், 6,000 திறந்தோம், 6,000 தண்ணி இவ நமக்கு வந்து புலல்லேருந்து வருது. இப்போ அதிலேருந்து வெறும் 2,000 தண்ணி, 2,000 மீட்டர் தான் அது, ஐம் சாரி 2,000 கண்ணாடி தான் வந்து இப்போ 1,500, இப்போ 2,000 கண்ணாடி தான் வர்ற தண்ணியை உபரி தண்ணியை அப்படியே வெளியில் புலல்லேருந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதுதான், இதை தாங்குகிற சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. திடீர்னு ஒரு 40,000 கண்ணாடி தண்ணீர் வந்துருச்சு, அந்த தண்ணீரோடு நம்ம மழை பெஞ்சு 48 சென்டிமீட்டர் மழை 47 ஆண்டு கால சரித்திரத்தில் இல்லாத 33 மணி நேரத்தில் இவ்வளோ மழைப்பொழிவு, புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மழைப்பொழிவு இந்த தண்ணி கடலே வந்து இங்க வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அங்க வெளியில ஏத்துறோம். அது வெளியில ஏத்துறதுக்கு என்னன்னா, அந்த நேரம் இப்போ சரியாயிடுச்சு, அந்த நேரம் புயல் நேரத்தில் புயல் 10 அடி உயரத்துலேயும் 12 அடி உயரத்துலேயும் கடலில் அலை அடிச்சுட்டு இருந்ததுனால அந்த நேரத்தில் இந்த தண்ணியை உள்வாங்கலை. இல்லை, என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க? இப்போ மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு துரிதமாக நடத்துனாங்க? மக்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு அதிருப்தியாக இருக்காங்களே, என்ன காரணம்? இங்கே பாரு, சென்னை இங்கே இருக்க மக்கள் யாருக்கும் அபிவிருத்தி இல்லை. அது வேளச்சேரியில் அந்த லாஸ்டில் அந்த பள்ளத்தில் இருக்க மக்கள், அது கமாக்குள்ள வீடை கட்டியிருக்கானுங்க அந்த வேளச்சேரியில், பள்ளிக்கரணை இல்லை. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம் அந்த 100 அந்த அங்கே ஒரு கம்மா இருக்குது, அதை சதுப்பு நில காடு மாதிரி துறைப்பாக்கத்தில் ஒரு ஏரியா, அந்த ஏரியா செம்மஞ்சேரி கண்ணகி நகர், இந்த ஏரியா தான், இந்த ஏரியாவில் தான் இப்போ தண்ணி இருக்குது. அங்கே தான் இப்போ பிரச்சனை. தாம்பரம் வெஸ்ட்டு, இதில் தாம்பரம் வசதியெல்லாம் இப்போ கொஞ்சம் வடிச்சிருச்சு. சென்னையில் வேற மற்ற எல்லா பகுதியிலும் உள்ள தண்ணியெலாம் கட்டியாச்சு. சென்னையில் நான் இப்போ சொன்ன பகுதி கொடுங்கையூர், இது தவிர ரெட்டேரி கொடுங்கையூர் இந்த ஏரியாவை தவிர மற்ற ஏரியாலாம் தண்ணி வடிஞ்சு. இல்லை, கேட்போம் திரு தடா ரஹீம் அவர்கள். ஐயா சொல்கிறாரு, கொடுங்கையூர் வேளச்சேரியை தவிர சென்னையில் வேற எங்கேயுமே தண்ணி இல்லை, ஒரு பொட்டு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விவாதத்தில் கலந்துக்கலாமா, இப்படியே எழுந்து போயிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு 5 விசாக்கு போய் பேசினா பரவாயில்ல, இவ்வளோ பொய்யா பேசினார்னா அண்ணன் வந்து என்ன எப்படி தாங்கிக்கிறதுன்னு என்னால் முடியும், என்னாலே தாங்கிக்க முடியல. ரெண்டாவது வந்து இப்போ கலர் திமுக கரை வேட்டி போட்டு கால் மேலே கால் உட்காந்துருக்காரு. இந்த திமுக கரை வேட்டி போட்டு எங்கள் பகுதிக்கு வந்தான்னு சொன்னால் மக்களே அடிச்சிருவாங்க கல்லால். ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய திமுக காரனே வந்து கரை வேட்டி கட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த மழை வெள்ளம் வந்ததுக்கப்புறம் கட்டுறதில்லை. அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ இருக்கக்கூடிய மேயரோ போன்ற நபர்கள் கூட அந்த பகுதிக்கு வர்றதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து விரக்தி நெல்லையில் இருக்காங்க. அண்ணன் வந்து சொல்கிறாங்க ஏதோ குவாசா ஆற்றுலேருந்து திறந்து விட்டாங்க, அது 40 அடி இது அதிகமாக வந்துச்சு, அது வந்து எப்பவுமே திறந்து விடல, இப்போ தான் திறந்து விட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொல்கிறாரு. இது கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அண்ணன் வந்து ஒரு பெரிய ஃப்ளாட்டில் குடியிருக்காரு, அங்கே வந்து மின்சாரம் போயிருக்காரு பெரும்பாலும். அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு அந்த தண்ணி மழை நீர், அதாவது இந்த ஜிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு வந்து அவர் அனுபவிக்காத நபர். அந்த கொசு கடிக்கோ கரண்ட் இல்லாமல் தொடர்ந்து 5வது நாள் இன்றைக்கி 6வது நாள் தொடர்ந்து கரண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இதுவையாக அனுபவிக்காதவர். ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கேன் தண்ணி வந்து 500 ரூபா கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கான், 1,000 ரூபா கொடுத்தா கூட ஒரு கேன் தண்ணி கிடைக்குமான்னு தண்ணிக்கு இயங்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அவர் இயங்கல. அவர் ஏன்னு சொன்னால் அவர் அப்படி இருந்து வந்துட்டு நேராக காரில் இன்னோவா காரில் உட்காந்து அப்படியே ஒரு பார்வையாக பார்த்துட்டு, அதுவும் இன்றைக்கி 5வது நாள், அடுத்த நாள் வந்திருந்தாருன்னா அவர் காரே இங்கே வந்திருக்காரு, அது வேறு விஷயம். பேசுகிறாங்க இல்லையா, அந்த காரே இங்கே வந்திருக்காரு. அடுத்த நாள் கூட வந்தோம், அது அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் வந்தால் கூட வந்திருக்காரு. ஒரு 5 நாள் தொடர்ந்து வெயில் வந்து காயுது,
அதன் பிறகு இன்றைக்கி ஜாலியாக வந்துட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு அவர் வந்து பேசுறது வந்து பார்த்தா கோபம் தானே வரும். இல்லை துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கு, எல்லாமே பணிகள்லாம் செம்மையாக செஞ்சுருக்குன்னு சொல்கிற வர்றாரு. தாழ்வான பகுதியில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது, தாழ்வான பகுதி அதுவும் கொடுங்கையூர் வேலை செய்ய. நான் அதான் சொல்கிறேன், அதாவது இந்த மழை நீர், இந்த வெள்ளப்பெருக்கு, இது வந்தது வந்து திமுக ஆட்சி இருக்கிறனால தான் இது வந்தது அப்படின்றதுக்காக திமுக வந்து நம்ம வந்து குற்றாந்தாரமாக வந்து குற்றச்சாட்டை முன் வைக்கல. நான் ரெண்டாவது அதிமுக காரணம் இல்லை, அண்ணன் மாரி கரை வெட்டி கெட்டு நான் உட்காந்துட்டு இவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு எதிராக பேசணுன்ற மன சந்த நிலையில் கூட இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களில் நானும் ஒருத்தன் அடிப்படையில் தான் நான் இந்த என்னுடைய பேச்சை நான் இது பண்ணுறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6 மணிக்கு மழை ஆரம்பிச்சிது, ஞாயிற்றுக்கிழமை முழுக்க பெஞ்சுது. காலையில் வந்து ஒரு 7-8 மணிக்கு வந்து தண்ணி வந்துச்சு, தெருக்களெல்லாம் தண்ணி. இப்போ எங்கள் தெருவில் கூட பார்த்திங்கன்னா இடுபோல தண்ணி இருந்தது. இன்னும் கொஞ்சம் தாழ்வான பகுதியிலலாம் நெஞ்சளவுக்கு நெஞ்சு முழுகிற அளவுக்கு கூட தண்ணி அந்த பகுதியில். நான் சொல்கிறது வட சென்னை, ஏதோ நான் வந்து ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் சொல்ல, ஏதோ அண்ணன் தான் சொல்கிறார் ஆந்திராலேருந்து அந்த இது திறந்து விட்டாங்க. நான் அந்த சொல்ல நான் சொன்னேன் வட சென்னை. ரெண்டாவது வேளச்சேரி, இது இந்த பகுதி கூட சொல்ல, இந்த பகுதியை சொல்ல, இந்த மக்களும் நாங்களும் சரி, இதனால வரையும் இது போன்ற வெள்ளப்பெருக்கு எதிர்கொள்ளாத மக்களான்னு அப்படியெல்லாம் இல்லை. 2015 சரி, 1975 என்னுடைய அனுபவத்தில் சொன்னால், 1975 இது போன்ற பெரும் வெள்ளங்களை எல்லாம் நாங்கள் வந்து பார்த்து வந்திருக்கோம். வெள்ளம் வர்றதும் அந்த வெள்ளம் வந்து வடியுறதும் அந்த வெள்ளத்தை வந்து அந்த நீரை வந்து அகற்றுவதற்காக மாநகராட்சி எப்படியெல்லாம் துரிதமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற இதெல்லாம் நான் வந்து பார்த்து கண்ணால் பார்த்துருக்கேன். இந்த வெள்ளத்தை பொறுத்தளவில் திமுக அரசு எந்த அளவுக்கு துரிதமாக நடவடிக்கைங்க, மக்களுக்கு எந்த அளவுக்கு நிவாரணம்? எனக்கு நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டால் கோபம் வருது. கோபத்தினால நான் வந்து பதிலில் வந்து 1 மைரம் புடுங்கலன்னு தான் சொல்லுவேன். 1 மைரம் இல்லை, நகர்ப்பகுதிகளுக்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அதிகாரிகளை யாருமே ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏங்க, மாநகராட்சி அதிகாரிகள் முதல் கொண்டு மாநகராட்சி ஊழியர் 1 வயலை காட்டாங்க எங்கள் பகுதிகளெல்லாம். இல்லை அது எப்படி வராமல் இருப்பாங்கன்னு நல்ல நடவடிக்கை. ஞாயிற்றுக்கிழமை மழை ஆரம்பிச்சிதுங்க, திங்கக்கிழமை மழை பெஞ்சுது, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திங்கக்கிழமை, அதுக்கப்புறம் நின்றுச்சு திங்கக்கிழமை 6 மணிக்கு சாயங்காலம் நின்றுச்சு. அப்போ ஒரு இரவு ஒரு பகலும் வைங்க, 24 இல்லை ஒரு 30 மணி நேரம் மழை பெஞ்சு அவ்வளோதான். அதன் பிறகு தொடர்ந்து செவ்வாய் புதன் வேடன் வெள்ளி இன்னைக்கு மழையே இல்லை, நல்ல வெயில். இன்னைக்கு கூட கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்து சில நேரத்தில் அப்படியே தூறல் மாரி வந்து விழுந்தது. ஆனால் மற்ற 3 நாள் கடுமையான வெயில், சாதாரணமான வெயில் இல்லை. இந்த கடுமையான வெயில் வந்தும் கூட அங்கே நீரே வந்து இன்னும் வந்து போகலை. இதுக்கு காரணம் என்ன சொன்னீங்கன்னா, மாநகராட்சி சுத்தமாக மெத்தனை போக்காக இருக்கணும். இப்போ நான் வந்து என்னன்னு சொன்னால், இந்த திமுக மீது குற்றம் சொல்கிறோம், முதல்வர் வந்து வேட்டி கட்டிக்கணும், கடப்பறையும் மம்முட்டி ஏற்றுட்டு வந்து தலைப்பாக கட்டிட்டு வந்து அதெல்லாம் கொத்தி எடுக்கணும்னு சொல்ல, அது உதயநிதி ஸ்டாலின் செய்யணும்னு சொல்ல, அல்லது அமைச்சர் சேகர்பாபோ அல்லது எம்எல்ஏக்களோ இல்லை கவுன்சிலர்களோ அந்த வேலையை செய்யணும்னு நான் சொல்ல. இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்களை இந்த அரசு அதாவது இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கவுன்சிலர் மற்றும் முதல்வர் வேலை வாங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் என்னுடைய. அமைச்சர் இன்னைக்கு கூட பத்திரிகையாளர் சந்தையில் போய் சொன்னாங்களே சொல்லி, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நான் சொல்கிறேன், சேகர்பாபு வந்து அவரை பொறுத்தவரை நான் எப்பவுமே அவரை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் சொன்னால், அந்த பகுதி மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வந்து நின்று பல இதுவை சால்வ் பண்ணக்கூடிய நபர் தான். ஆனால் இன்றைக்கி அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கார் பார்த்தீங்களா, முழுக்க முழுக்க பொய்யை வந்து பேசியிருக்கார். பொதுத்தளத்தில் மக்கள் மத்தியில் வந்து தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார். அவர் சொல்கிறாரு புளியாந்தோப்பு ஆட்டு தொட்டி அப்புறம் வந்து பட்டாளம் இந்த சைடில் எல்லாம் வந்து நீர் கம்ப்ளீட்டாக அடைஞ்சிச்சு, எதுவுமே இல்லை, இயல்பு நிலைக்கு திரும்பி சென்றார். இந்த அப்பாண்ட பொய்யை ஏன் பேசுறீங்க? அற்பத்தனமான அரசியலுக்காக அதே தான் சொல்கிறாரு, எல்லாமே எதுவுமே தண்ணி இல்லைன்னு அவரும் சொல்கிறாரு. அவர் எல்லாமே சரியான முறையில் தான் கையாண்டுருக்காங்க அரசுன்னு கோமாச்சையாவும் சொல்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, என்ன வீடியோ பார்த்தீங்க? மேயர் பிரியா அவர்களுடைய வீடை வந்து மக்கள் அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அப்போ முட்டா கூங்களா, மக்கள் போய் மேயர் வீடு முட்டாளு முற்றுகை போறது முட்டாளுங்களா? அப்போ முட்டாளுங்களாங்க அவனுங்க, மக்கள் போய் மேயர் வீட்டை முற்றுகை போறதுக்கு முட்டாளுங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நீங்க முட்டாளுங்களா? ஐயா, திமுக அரசு வந்து இந்த புயலை வந்து சாதுரியமாக கையாண்டது, அனைத்தும் செஞ்சேன்னு சொன்னீங்க. வெள்ளம் வந்தது எல்லாம் ஓகே, வந்துருச்சு வெள்ளம், வந்ததுக்கு பிறகு அந்த மக்களுக்கு அரசு அரசு அதிகாரிகள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செஞ்சாங்க, மக்களுக்கு என்ன பேருடைய உதவி செஞ்சாங்க? கண்ணு, அதாவது சென்னை நகர் என்ன இன்னைக்காச்சும் உண்மையை பேசுங்க, இன்னைக்காச்சும் உண்மையை பேசுங்க. சென்னை நகர் நீங்கள் திமுக முட்டுக் கொடுக்குறது இன்னைக்காச்சும் நிறுத்துங்க. சென்னை நகர்
புறநகர் இதெல்லாம் சேர்த்து 4 மாவட்டம் வருது. 2 மாநகராட்சி, 3 மாநகராட்சி, சென்னையை சேர்த்தா 3 மாநகராட்சி, 4 சட்டம் இது மாவட்டம். இந்த 4 மாவட்ட மக்களும் எல்லாம் சேர்த்தா 2 கோடி மக்கள். இந்த 2 கோடி மக்கள் சென்னையில் வசிக்கிறதில்ல. 1 கோடி மக்களை 1.5 கோடி மக்களை ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய ஐயாவை சொன்னாங்க, பார்த்தா மாமா சொன்னாங்க, புளியந்தோப்பு அந்த பகுதிகளில் வந்து தண்ணி இருக்குன்னு. புளியந்தோப்புல தண்ணி நின்றது வாஸ்தவம் தான். எப்ப 4ஆம் தேதி தண்ணி நின்றுச்சு? 5ஆம் தேதி கடுப்பாயிடுங்க. நானு அவரு ஐயா தடரை 5ஆம் தேதி 3 நாட்களே தண்ணி நின்றுச்சு. அங்க யாருமே அதிகாரிகள் வரல அப்படின்றாங்க. இது நிப்பாட்டுங்க, நீங்க கேமரா எடுத்துட்டு வாங்க. இப்போ நம்ம நேரம் போலாம். ஏதோ பொய்யான தகவல் சொல்ல வாங்கின, நம்ம வண்டியில வாங்கின, கார்ல போகணும், இவங்க வீடியோ எடுத்துட்டேன், நான் காமிக்கிறேன்னு பாருங்க. என்ன பேச விடுங்க, என்னத்தை பேச விடுறது, என்னத்தை பேச விடுறது, பொய்யா பேசாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சுன்னா திமுக விட்டு கொடுக்காதீங்க. தயவுசெய்து பேசுறேன், அதுக்கப்புறம் திமுக இல்லைண்ணா. இன்னைக்கு திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகுதியில இருந்து தான் வராரு. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருவர அவருடைய குறைகளை சொல்றாரு. நான் சொல்றேன்ல, 4ஆம் தேதி புளியங்குடி அந்த ஏரியால தண்ணி இருந்தது வாஸ்தவம் தான். இன்னைக்கு நான் வரீங்களா நீங்க? இன்னைக்கு என்ன 7ஆம் தேதியா 8ஆம் தேதி? இன்னைக்கு 7ஆம் தேதி, இன்னைக்கு 8ஆம் தேதி வரீங்களா? இன்னைக்கு நீங்க இன்னைக்குமே இன்னைக்கு காலையில முட்டிக்கு மேல இருக்கு. நீங்க கோமாச்சி ஐயா வந்து இன்னைக்கு வந்து நீங்க திமுக வெள்ள பாதிப்புகளை எந்தெந்த ஏரியாவில போய் நீங்க போய் பாத்தீங்க நேர்ல போய்? நான் பெரம்பலூர் பேரக்ஸ் ரோட் வெளியே வந்தேங்கண்ணா. மெயின் ரோட்டில் அந்த குளத்தூர் மெயின் ரோட்டில் போயிட்டு பெரம்பலூர் பேரக்ஸ் ரோட்டில் காலையில் 6 மணிக்கே நாங்கள்லாம் முதல்வரை சந்திக்கிற நேரத்தினால அந்த ரோட்டில் போய் நேராக குளத்தூர்லேருந்து அந்த ரோட்டில் வந்து நேராக அந்த கொடுங்கையூர் அந்த டச் பண்ணி இப்படி வந்துட்டேன். முன்னாடியே சொல்லிட்டாங்க எங்கெங்கெல்லாம் தண்ணி நிற்கிறதுனால அந்த ரூட் நீங்கள் எடுக்கல? இல்லை, கூகுள் மேப்பில் கூகுளில் போட்டு போனாங்க. வீடியோ எடுத்துருக்கேங்க அண்ணா. கொடுங்கையூரில் மெயின் ரோட்டில் தண்ணி கார் போனால் அப்படி இப்படி அலம்புது. கார் போயிட்டுருக்கு, வண்டிகள்லாம் போயிட்டுருக்கு, தண்ணி அலம்புது கொடுங்கையூர் மெயின் ரோட்டில். அந்த ரோட்டை தவிர இந்த சைடு கிளம்பி வந்தால் சொல்கிறேன், மெயின் ரோடில் கார் போனால் தண்ணி அலம்புது. நான் தெருக்குள்ளே எப்படி இருக்குங்க? தெருக்குள்ள மக்கள் எப்படி வசிப்பாங்க? பேரக்ஸ் ரோட்டில், பெரம்பலூர் பேரக்ஸ் எல்லாமே அண்ணன் மாரி ஃப்ளாட்டில் வாழ மாட்டாங்க, பங்களாக்களில் வாழ மாட்டாங்க. பேரக்ஸ் ரோட் அமைச்சர்கள் மாரி பங்களாக்களில் வாழறது இல்லைங்க. சரியா, பெரம்பலூர் பேரக்ஸ் ரோட்டில் தண்ணி இல்லை. அந்த ரவுண்டானா சுற்றி இந்த பக்கம் வந்தால் இப்போ இங்கே நம்ம அங்கேருந்து நேராக நான் இந்த பக்கம் வந்துட்டேன். எங்கள் புளியந்தோப்பு வழி வந்து இந்த நம்ம அண்ணாண்ணா இருக்குது, அங்கேக்குள்ளே ஒரு பெரிய வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது. எங்கள் நம்ம அந்த மெயின் ரோட்டில் அண்ணாண்ணா போகிற மெயின் ரோட்டில் அங்கே வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது. அந்த வாட்டர் போய் பார்த்தாரா? பாதிக்கப்பட்ட சொல்கிறேன்ல, பெரம்பலூர் பேரக்ஸ் ரோடு எங்கே இருக்குது? அப்போ நீங்கள் பார்க்கும்போது தண்ணி இல்லைங்க. பெரம்பலூர் பேரக்ஸ் ரோட்டில் தண்ணி கிடையாது. இல்ல இன்னைக்கு வரைக்கும் சொல்றாரு தடா ரஹீம் அவர்கள் சொல்றாரு, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் வாங்க. நாளைக்கு இன்னைக்கு தண்ணி நிக்குது அந்த ஏரியாவுல அப்படின்னு சொல்றாரு. 6 மணிக்கு பெரம்பலூர் பேரக்ஸ் ரோட்ல தண்ணி இல்ல, புரிஞ்சுக்கோ. அந்த ரோட்ல இருந்து நேரா வந்து அங்க இருந்து நம்ம அண்ணாநகர் இந்த வாட்டர் டேங்க் வழியா நான் அண்ணாநகருக்கு வந்துட்டேன். அண்ணாநகர்ல வந்து அந்த ரயில்வே காலனிக்குள்ள வந்து ரயில்வே காலனியில தண்ணி அந்த வீடுகள் இருக்க பகுதி இருக்குப்பாரு, அங்கே தான் மெயின் ரோட்டில் தண்ணி இல்லை. அந்த ரயில்வே லைனில் இருக்க அந்த ஓரங்களில் தண்ணி நிற்கிது. அது சும்மா அந்த வீட்டில் கொஞ்சோண்டு தண்ணி நிற்கிது, அது வெயில் அடித்தா போயிடும். இல்லை சும்மா நிற்கிதுன்னா எவ்வளோ இடுப்பளவா மார்வளவான்னு சும்மா கீழே ஒன்று இருக்கும். நான் இறங்கி பார்க்கல கண்ணு. மனசாட்சிக்கு தொட்டு சொல்லணும், அந்த மக்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றது. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நேற்று வந்தீங்களா இல்லையா உடச்சி? ஆமாம் வந்தீங்களா? தெரு தெரோ போய் எடுத்தீங்களா? இல்ல கண்டிப்பா எடுத்தோம். அந்த வீடியோ இருக்கு இல்லையா? எல்லாமே இருக்கு. அதையாச்சும் போட்டு காட்டு. ஐயா வர அடுத்து போட்டு காட்ட போறோம். அதையாச்சும் போட்டு காட்டு. நேத்து எடுத்த வீடியோல கூட வேற யாரோ வந்தாங்க. இவங்க நேத்து வந்தாங்க. எந்த ஏரியா? அடுத்தது அமைச்சர்கள் இப்படிதான், எம்எல்ஏக்கள் இப்படிதான். மம்பட்டி எடுத்து கோதி விடுவாங்க. நான் அதான் சொல்றேன் நானு. அதாவது இந்த மாநகராட்சி ஊழியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மாநகராட்சி ஊழியர்களை வச்சிருக்கீங்களா இல்ல எல்லாரையும் காணு? போலீஸ்காரனை தவிர மின்சார ஊழியரோ மாநகராட்சி ஊழியர்களோ எவருமே இல்ல.
அதிகாரிகள் மட்டும் வராங்க, கார்ல அப்படியே வந்து ரவுண்ட் ஆயிட்டு போற, அதுவும் மக்கள் கூண்டாங்கன்னா ஓடி சூட்டு மின்சாரத்தை வந்து. அமைச்சர் சேகர் பாபு வராரு, இறங்கணும்னா மக்கள் போறாங்க, அண்ணா எப்படின்னா அதான் இருங்க அங்க ரெடி ஆயிட்டு இங்க ரெடி ஆயிடும், அங்க போய் பார்த்தா எங்கேயுமே ரெடி ஆகுது. ஒரு நாளா ரெண்டு நாளாங்க மழை நின்று, நாலு நாளா வச்சிங்க, நாலு நாளா ஒண்ணுங்க. நான் இருக்கிற பகுதியில நேற்று மழை வந்து முழுக்க வட்டிச்சிங்க, தண்ணியே இல்லை தெருவில். அதன் பிறகு அந்த அந்த வெள்ளம் வந்து போனதுக்கு பிறகு அந்த கழிவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சேக்கர் சகதி, அந்த சகதி கூட சேர்ந்து இது இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துச்சு இல்லையா, வெளியே எல்லாமே கழிவுகள் சாக்கடை எல்லாமே வெளியே வந்துச்சு இல்லையா, அது அப்படியே இருக்குங்க. நேற்று கிளீன் ஆனது, இன்னைக்கு காலையில் நான் வரும்போது கூட ஒரு துப்புரவு தொழிலாளர் வந்து அதை வந்து கிளீன் பண்ணிங்க. கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எப்படி வந்தாங்களா இது வரைக்கும், மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுத்தாங்களா, நிவாரண உதவி செஞ்சாங்களா? பாதிக்கப்பட்டது ஒரு புறம், சமாளிக்கக்கூடிய இன்னொரு புறம், மக்களுக்கு வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் போகல, ஒரு கவுன்சிலர் போலேன்னா அந்த மக்கள் வந்து ஒரு அதிருப்தி தானே தெரிவிப்பாங்க, இதை ஏன் நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வைத்தறிச்சல் இருக்கு, பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுறீங்க, வாஸ்தவம் தான் நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க என்ன செய்ய முடியுமோ நீங்க நினைக்கிற மாதிரி எம்எல்ஏவோ மேயரோ கவுன்சிலர் யாரும் அங்க படுக்கை விரிச்சு தூங்கிட்டு உட்கார்ந்து இருக்கல, அவங்கவுங்க எல்லா இடத்துலயும் பாதிக்கப்பட்ட இடத்துல போறாங்க பாக்குறாங்க, எல்லா வேலையும் முடிக்க விட்டு செய்ய சொல்றாங்க, சூப்பர்வைசிங் பண்றாங்க. இல்ல நான் வந்து கேளுங்க, சும்மா இருக்கு, கார்பரேஷன்ல 4000 பேர் ராத்திரி பகல் தூங்குறாங்க. இல்ல அந்த மக்கள் கேக்குறாங்க, இல்ல இல்ல ஒரே ஒரு விஷயங்க, நான் எதுவும் முதல் முதலியா இந்த புயலை நான் வந்து எதிர்கொண்ட மாதிரி அண்ணன் சொல்றாரு, இது போன்ற பல புயல்கள் பல மல்ல வெள்ளப்பெருக்குகளை நான் எதிர்கொண்டிருக்கேன், பார்த்திருக்கேன் சென்னையில அப்படின்னு சொன்னேன். 75 இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் தொடர்ந்து, அப்பெல்லாம் வெள்ளம் வரலையா, தண்ணி நிற்கலையா, தண்ணி நின்றுது, வெள்ளம் வந்தது, மழை தொடர் வெள்ள மழை வந்தது, மரங்கள் எல்லாம் விழுந்தது. அந்தந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் அவங்க துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு சுத்தப்படுத்தினாங்களா இல்லையா? கடலோர மாவட்டங்களே இந்த பாதிப்புகள் இருந்தது, அதிகமான மரங்கள் மின் கம்பங்களும் சேதமாச்சு. அப்பெல்லாம் வந்துட்டு துப்புரவு பணியாளர்கள் தமிழ்நாடு முழுக்க கூடிய அத்தனை துப்புரவு பணியாளர்களையும் சென்னைக்கு வர வச்சு வேலைகளை துரிதப்படுத்தி அந்த வேலைகளை செஞ்சாங்க. திமுக அரசு நீங்க துப்புரவு பணியாளர்களை வந்து கண்ணிலே காட்டல, ஒரு கூட இப்ப வரைக்கும் வரலன்றாங்க, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? உங்களுக்கு இவங்க தெருவுக்கு வராம இருந்திருக்கலாம், ஏன்னா அவர் போய் சொல்றாருன்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லா ஏரியா எங்கெல்லாம் அதிகமான பாதிப்புகள் இருக்கோ அந்த ஏரியால அந்த பணி நடக்குது, சரியா? பாதிப்பு குறைவான பகுதியில் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. இல்லை புளியந்தோப்பு பகுதியில் பாதிப்பு குறைவுன்னு சொல்கிறீங்க, புளியந்தோப்பு ஏரியாவில் அது இவர் இருக்க வீட்டுக்கிட்ட வேணால் வராமல் இருக்கலாமே தவிர, மற்ற புளியந்தோப்புலேயும் ஆட்கள் வேலை பார்க்குறாங்க. வட சென்னைக்குன்னு இவ்வளோ பேரை பிரித்து கொடுத்துருக்காங்க, வட சென்னையிலையும் ஆட்கள் பார்க்குறாங்க. கரண்ட்டு வரலைங்கிறது, கரண்ட்டு வந்து நம்ம தான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்னா தண்ணி நிற்குது. ஏதாவது வயர்லேயே ஆகுங்க, கரண்ட் ஆஃப் பண்ணாலும் பரவாயில்ல, நெட்டு ஆகும். ஏன் நான் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டேன்னா என்னுடைய மொபைல்ல எங்க வீட்டுல எல்லாம் வந்து கட் ஆகவே இல்லை, நெட் வந்துகிட்டு தான் இருக்கு, என் மொபைல் டேட்டாவும் கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. முக்கிய பிரமுகர்கள் தண்ணி இல்லாத இடத்துல எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க, அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் கட் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஒண்ணும் இல்ல யார், நேத்து நீங்க நிறைய நேத்து அந்த இடத்துக்கு வந்தீங்க இல்லையா, போன் ஒர்க் ஆச்சா? இல்ல யாரு ஒர்க் ஆகல, இல்ல பிரபா போன் கூட ஒர்க் ஆகல நேத்து. அப்ப எப்படி ஒரு அப்பட்டமான பொய்ய வந்து மக்கள் மத்தியில விதைக்கிறாரு பாருங்க, அமைச்சர் என்ன சொன்னாரு, வழிமொழிகிறாரு பாருங்க. இதுதான் ஏன்றா, இது வந்து மக்கள் வேதனைப்படுறாங்க. தண்ணிங்க
என்ன சொல்கிறேன், அரசு கிட்ட வந்து உடனே இவ்வளோ இதுவாகிச்சு அவ்வளோ இதுவாகிச்சு மக்களுக்கு வந்து உடனே நிவாரணம் வழங்க உடனே உடனுக்குடனே முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சு மழை நின்று மழை நின்று மூணு நாள் ஆகி கூட இவங்க வந்து சரியான வந்து நடவடிக்கை எடுத்து அதை சரிப்படுத்தலைன்னு சொன்னால் மக்களுக்கு கோபம் வருமா வராது? கண்டிப்பா ஐயா, வட சென்னைக்கு தனியா இல்ல, அவருடைய கேள்வி நியாயமான தானே? வட சென்னைக்கு தனியா ஆட்களை பிரிச்சு அவர் கேட்டார், தூய்மை பணியாளர்கள் செஞ்சா மக்களையும் அதிருப்தியா இருக்காங்கன்னு கேக்குறாரு. நீ கேள்வி கேக்குற இல்ல, அவர் பதில் சொல்லிட்டார்ல, அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காருல, நான் பதில் சொல்லணும்ல? இல்ல, நீங்க பதில் சொல்ல சொன்னா நீங்க வந்து நீங்க தான் திமுக முட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு. அவர் நான் பேசும்போது பேசினாக்க நான் பதில் சொல்றது என்னன்னு புரியாம போயிடும், சரியா? நாங்கள் வந்து எந்த விதமான கோபம் மக்கள் மீது இல்லை. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பொதுமக்களும் இதில் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அரசாங்கம் மட்டும் ஒரு காரியத்தை செய்ய முடியாது, பொதுமக்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இது இந்த காரியத்தில் இறங்கி இப்போ தான் வந்திருக்காங்க. பொதுமக்கள் அந்த மோட்டரெல்லாம் வந்து ரெடி பண்ணி நாங்களே பண்ண முடியுமா? அது மார்பளவு தண்ணியில மாட்டிக்கிட்டு குடிக்க தண்ணி இல்லாம உண்ண உணவு இல்லாம இருக்கக்கூடிய பொதுமக்கள் எப்படி வந்து இறங்க? அவங்களுக்கே உதவிக்கு ஆள் தேவைப்படுதுல்ல? அவங்களை யாரையா கேட்டது? இப்ப பிற மாவட்டங்கள்ல இருந்து இப்ப வந்துட்டு இருக்கேன், கஜா புயலுக்கு வந்து எல்லா நானே வந்து 12 லாரியில இங்க இருந்து இதுக்கு ஏத்திட்டு போனேன். வீடியோ இருக்கு பாரு, போட்டு ஒண்ணுங்க. சரிங்க, எதிர்கட்சியா இருக்கும் போது இது போன்ற வெள்ளம் பொறுக்கும் போது அந்த கட்சிக்காரனுங்க செய்த செயல்ல 5 பிசா அளவு கூட இப்ப செய்யலைங்க. நான் உன்னை அடிச்சு சொல்றேன், திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது கடந்த 2015 போது இதே சேகர் பாபு வந்து அந்த பகுதியில எந்த அளவுக்கு சுத்தி சுத்தி வேலை செஞ்சாருன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்ப செய்யல? ரெண்டாவது இதுல இன்னொரு அயோக்கியத்தனம் என்ன தெரியுமா? அத்தனை ஊடகங்களா திமுக கைப்பாவையா இருக்கணும் மீடியாவில். வட சென்னை எவனா காட்டினாங்க, இந்த சன் டிவி எல்லாம் ரொம்ப செத்தான, அவனால புழு பூச்சி கூட வந்து இது பண்ணாதீங்க. கடந்த எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க விழுந்து விழுந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஏன் கடந்த முறை நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் சன் டிவி அந்த அந்த டிவி இந்த டிவி ஒரே போட்டுட்டே இருந்தானுங்க, புயல் மக்கள் எல்லாம் ஆவுத்து போட்டு ரோட்ல ஓட முடியுமா? என்ன நக்கல் அடிக்காதீங்க, என்ன பேசுறீங்க? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுக்கு எதிரானவங்க எதிர்கட்சி எல்லாம் வந்து அரசியல் பண்ணியா, சரியா? இந்த அரசியல்ல தடா ரஹீம் எப்பயுமே எங்க அரசுக்கு எதிரானவரு. அவரு கத்துறதுல அவரு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் பேசட்டும், அவர் என்னைக்கும் நேத்து மாதிரியே இன்னைக்கும் பேசுவார், இன்னைக்கு மாதிரி நாளைக்கும் பேசுவார். ஏன்னா அவர் என்னைக்கு ஆளுங்கட்சியா வர்றாரோ அன்னைக்கு தான் அவருக்கு அந்த வழி தெரியும். எதிர்கட்சியா இருக்கவங்களுக்கு வழி தெரியாது. நாங்க எங்களுடைய பணியை, மக்களின் பணியை, மகேசனுடைய பணின்னு சொல்லி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க செய்யறத வந்து நீங்க தப்பு கணக்கு போட்டீங்கன்னா அது தப்பானதுதான் போய் முடியும். இல்ல, தடா ரஹீம் அவர்கள் வந்து எப்போதும் திமுக அரசுக்கு எதிராக பேசக்கூடியவர்னு சொல்றீங்க, அவர் திமுக எதிரானவர்னு சொல்றீங்க. தடா ரஹீமுடைய கருத்துக்களை வேணா நம்ம உதாசீன ஒதுக்கி வச்சிடலாம். இப்ப அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது அதிமுகவை சேர்ந்தவர்களும் இல்ல, கட்சியை சேர்ந்தவர்களும் இல்ல, சாதாரண வெகுஜன பொதுமக்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு கரை வெட்டி கட்டின நபர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம்? அவ மக்களுடைய அதிருப்தி தானே? பாரு, கரை வேட்டி கட்டினே வரக்கூடாதுன்னு சொல்றது யாரு? அவன் அதிமுக காரனா இருப்பான். பொதுமக்களை சொல்றேன், சாதாரண மக்கள் சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான், சாதாரண மக்கள் சொல்ல மாட்டான். ஒரே ஒரு விஷயங்க, ஞாயிற்றுக்கிழமை கடந்து போயிட்டீங்க, திங்கக்கிழமை வெள்ளப்பெருக்கு வந்ததுங்க. திங்கக்கிழமை நான் ஒண்ணும் இல்லை, என்னுடைய ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கேன். நான் என்ன போட்டிருக்கேன்னு சொன்னா, நல்லா பாத்தீங்க, இவர் சொல்றாரு என்ன திமுக காரு, திமுக அப்படிதான் போடுவாருன்றாரு. இவரு அப்பட்டமான போய் பேச, நான் திங்கக்கிழமை அன்னைக்கு கடைசி அதுதான், அதுவும் நான் வந்து வெளியே அந்த தண்ணியில் வந்து வெளியே வந்து நின்று கொஞ்சம் டவர் கடிச்சு அப்போ தான் ஒரு ட்வீட் போடுறேன். அது மூணு தடவை போட்டு போட்டு அது நெட்டு இதாகலை, கடைசியாக ஆச்சு. அதில் என்ன போடுறேன்னு சொன்னால், இதேமாரி தொடர் மழையின் காரணமாக சென்னையில் வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இதில் கடலில் வந்து மிச்சம் புயலினுடைய இது வந்து சூறைக்காற்று வேகமாக இருக்கிறதுனால தண்ணீர் உள்ளே எடுக்கலை, அதனால் நீர் வந்து பெருக்கி அதிகமாகிட்டே போகுது. எல்லோரும்
இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுங்க. நான் வந்து அதில் திமுகவையோ அல்லது அரசையோ எதுவுமே நான் குற்றச்சாட்டு படல. நான் என்ன சொல்கிறேன், இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுங்க. தண்ணி வந்து கடல் உள்வாங்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நான் வந்து அண்ணன் சொல்கிற மாதிரி குட்டாம்போக்கில் திமுகவை தாக்கக்கூடிய மனுஷன் நான் இல்லை, புரிந்துங்களா? அது வந்து வெள்ளப்பெருக்கு வந்தது, அந்த நேரத்தில் புயலினுடைய வேகம் அதிகரிச்சது, அந்த தண்ணி போகலை, அந்த தண்ணி ஊருக்குள்ளே வருதுன்றது நம்ம விவரமாக தெரிஞ்சு தான் நான் அந்த ட்வீட்டை போட்டேன், புரிஞ்சுங்களா? அப்போ கூட எனக்கு கீழே வந்து ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணாங்க, என்னடா திடீர்னு ஊபிஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணாங்க. எனக்கு அதை பற்றி இல்லை. எந்த நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து ஒரு பதற்றத்தை உருவாக்கி நான் அரசியல் செய்வதற்கு விரும்பலை, அதனால தான் நான் உண்மையை போட்டேன். ஆனால் அதே நபர் தான் இன்றைக்கி நான் போட்டு வந்திருக்கேன். அந்த மழை நின்று நாலு நாள் ஆகி கூட இந்த வரையும் அங்கே நிவாரண பணிகளை எதுவுமே தொடரலைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அண்ணன் என்ன சொல்கிறாரு, ஏன்னு சொன்னால் இவங்க எப்போவுமே காலங்காலமாக இவங்க வைக்கிறது ஒன்றே ஒன்றுன்னா மக்கள் எதிர்ப்பு தெரிஞ்சா அவங்க திமுககாரங்க, மக்கள் எதிர்ப்பு தெரிஞ்சா திமுக அவங்க அண்ணா திமுககாரங்க, ஆதரிச்சாங்கன்னா நம்ம ஆளுங்க. இது என்ன நியாயம்? இந்த எந்த வகையில் நான் சொல்கிறேன், அதிமுககாரனே இருந்துட்டுங்க, அவங்க ஒன்றும் சும்மா வந்து அங்கே பேணாட்ட மாட்டான் இல்லையா, பைத்தியக்காரனா மார்கள் அடிச்சுட்டு அவன் பண்ற வேதனையை வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு சொல்லுங்க. ஐயா தான் பதில் சொல்லணும். நான் சும்மா வந்து சொல்றதுக்கு அந்த மக்கள் வந்து ஒரு பகுத்தறிவு இல்லாதவங்க கிடையாது, எல்லாரும் இருக்காங்க, சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவன் பெரிய கட்சி நிர்வாகி இல்லையங்க, அவன் பாமர மக்களுக்கு அவன் அதிமுக இருக்குங்க. அவரே பதில் சொல்லட்டும், ஐயா பதில் சொல்றதுக்கு. கண்ணு இங்க பாருங்க, இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பேரிடர். அது நான் ஏத்துக்கிறேன். இந்த பேரிடரை எப்படி சமாளிக்கணுமோ அது தெரியல திமுகவுக்கு. நாங்க சமாளிக்கிறோம், சரியா? வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஏகப்பட்ட இவங்கள வரவழைச்சிருக்கோம். கார்பரேஷன் முனிசிபாலிட்டியில இருந்தெல்லாம் நிறைய வந்திருக்காங்க. இதுவே எப்படிங்க, எலக்ட்ரிஷியன்ஸ் மழை நின்று அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுது வர வச்சு. அதாவது நீங்க சொல்றது வந்து ஏதோ சென்னைங்கிறது ஏதோ ஒரு நூறு தெருவு இரநூறு தெருவு இல்லைங்க, சென்னைங்கிறது கிட்டத்தட்ட 200 வார்டு. இந்த 200 வார்டே சென்னை மாநகராட்சி. இந்த 200 வார்டில் எத்தனை தெருக்கள் இருக்கும், எவ்வளோ பகுதிகளில் வந்து தண்ணி தேங்கியிருக்கு, அதையெல்லாம் பம்ப் பண்ணி அந்த தண்ணியை அடப்புகளை எல்லாம் எடுத்து விட்டு அந்தந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பகுதிக்கு வரலைன்னா அது தவறு தான், அது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த தவறு பண்ணுறீங்களா? 200 வார்டு இப்போ தான் உருவாச்சா? இந்த சென்னை நகரமே இந்த மழைக்கு தான் உருவாச்சா? பாருங்க சென்னை மாநகரம், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு இந்த சென்னை நகரம் உருவாகி. வந்து இது போன்ற பல புயல்கள் பல வெள்ளப்பெருக்கு வந்து சென்னை வந்து மொத்தம் 60 வார்டு இருந்தது எனக்கு தெரியும், 58 வார்டு இருந்தது எனக்கு தெரியும். சரி, 200 வார்டா எப்போ? இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு தான் 200 வார்டு வந்ததா? இல்லை திமுக ஆட்சி வந்த 2015 200 வார்டு இல்லையா? அப்போ இவ்வளோ ஏரியா, பெரிய வாஷ் ஏரியா, கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி மக்கள் வாழ்கிற இந்த 4 மாவட்டங்களில் எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் பறந்து பறந்து அவங்க வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிற தொழிலாளிகளை நம்ம கொச்சப்படுத்த வேண்டாம். அரசாங்கம் என்னென்ன வழிகளை செய்யணுமோ அந்த வழிகளை பூரா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மழை வர்றதுக்கு முன்னாடியே மாநகராட்சி இவர் சீஃப் செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு முதலமைச்சர் மாநாடு போட்டு எல்லாம் அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் ஏரியாக்களை எல்லாம் பிரித்து கொடுத்து தான் பண்ணாங்க. உங்கள் ஏரியாலையும் சரி, சில நகரை பொறுத்த மட்டிலும் வட சென்னை கொஞ்சம் பாதிச்சு தான் இருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த புளியந்தோப்பு அந்த ஏரியாக்கள்லாம் அந்த பாதிப்பு இருந்த ஏரியாக்கள்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு, வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் நடக்கலன்ற, அது நடக்கலைங்கிறாரு எனக்கு தெரியாது கண்ணு. அது வேணும்னா நான் இப்ப போயிட்டு இப்ப உடனடியா போய் கூட நான் காம இவர் இப்ப ராதாகிருஷ்ணன் தான் இருக்காரு கமிஷனரு, நான் கமிஷனரை கூப்பிட்டு பேசுறேன். என்னங்க நம்ம புளியந்தோப்பு ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அன்னைக்கு நாங்க புதன் பாருங்க, திங்கள் செவ்வாய் புதன் புதன்கிழமை கரண்ட் இல்ல புதன்கிழமை கரண்ட் இல்ல கரண்ட் இல்லை, இந்த இது எடுக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். 3 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேங்க, ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸர் கூட வரலங்க, என்ன எதுன்னு கூட இல்லை. கடைசியாக மக்கள்லாம் திரண்டு மெயின் வழி இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா பஸ்ஸை மடக்கினா தான் வேலைக்கு, பஸ்ஸில் மடக்கினா அப்போ யார் வரா? போலீஸ்காரன் தான் வரா, எம்எல்ஏ கூப்பிட்டா வரமாட்டேன், கவுன்சிலர் வரமாட்டேன்றாங்க. ஏன் வரமாட்டாங்க? பணி செய்யறதுக்காக கவுன்சிலரோ எம்எல்ஏயோ அமைச்சரோ அப்படி வந்து காலை நிமித்திட்டு வந்து பதில் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா பணியே செய்யல யாரும். இல்ல அதை ஐயா நீங்க தான் சொல்லணும், பணி செஞ்சிருந்தாலும் நீங்க கவுன்சிலர் எம்எல்ஏ மக்கள் தடுக்க போறது இல்ல கண்ணே.
நான் தான் சொல்லிட்டேன், அவங்களால் இயன்ற அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் கவுன்சிலரோ எம்எல்ஏவோ அமைச்சரோ போய் காவாவை குத்தி விட முடியாது. நான் அது சொல்லல, அது அவங்க ஏத்துக்கிட்டாங்க. நீங்க சொல்றத 100% ஏத்துக்கிட்டாங்க. இது ஒரு பேரிடர் காலம், இது தவிர்க்க முடியாத சூழல்னு ஏத்துக்கிட்டாங்க. காவாவை குத்தி விட வேண்டாம், தவிச்சிட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு தண்ணியும் ஒரு சோறும் கொடுத்து ஆறுதல் சொன்னா போதும்ன்றாங்க. அதுக்கே ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. அது பாருங்க, நாலாவது நாள் ஒரு பாக்கெட் பால் எடுத்து வீடு வீடு கொடுத்தாங்க. பால் எல்லாம் மக்களுக்கு போயிட்டு தான். தயவு செய்து வேணும், தயவு செய்து என்ன போகாம இருந்துச்சுன்னா. அப்ப முஸ்லிம்களை மட்டும், முஸ்லிம்கள் தலித்துகள் பெரும்பான்மை வாழக்கூடிய வளர்ச்சி நீ புறக்கணிக்கிறது திமுக? அப்படி அந்த கேள்வி நான் வைக்க வேண்டிய நிலைக்காயிடும். நான் வந்து வடசென்னை மக்களை திமுக புறக்கணிக்குது. இங்க பாரு முதலமைச்சர் போனாங்க, அவங்க தொகுதி, அடுத்து இந்த பக்கம் உள்ள இந்த பெரம்பலூர் தொகுதி, இந்த தொகுதி முதல்வர் வந்தாருங்க. ஓட்டேஜ்ல ஒரு 20 பேரி போட்டானுங்க, ஒரு 50, 100, 200 பொட்டலம் சாப்பாடு, அப்புறம் அந்த மெழுகுவத்தி அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் வச்சாங்க. அவர் வந்தாரு, அதை எடுக்க அப்படின்னாரு. அதுக்குள்ள அங்க சூழ்ந்து இருந்தா அவங்க திமுக வாரிட்டு போயிட்டான் எல்லாத்தையும். நான் கேட்குறேன், முதல்வர் வந்து கேளுங்க, முதல்வர் வந்து சோறு பாக்கெட் கொடுக்குற வேலையாங்க. சோறு பாக்கெட் யார் கொடுக்குறான்? தொண்டு நிறுவனங்கள் கொடுக்குது, இஸ்லாமிய அமைப்புகள். அவனுக்கு அங்கே பள்ளிவாசம், எங்கள் ஏரியா பள்ளிவாசம்லாம் திறந்து இந்து முஸ்லீம் எல்லாம் மேலே தொழுகிறது. நீ இப்போ தொழுகுது ஓரமாக போட்டு மேலே எல்லாமே தொழுகு எல்லாம் அப்படி திறந்து விட்டுருக்காங்க. அதெல்லாமே சாப்பாடு ஆக்கி மக்களுக்கு எல்லாமே நாங்களே விநியோகம் பண்ணுறோம். முதல்வர் வந்து ஏதோ டென்ட் போட்டாங்க, திடீர்னு அதுக்குன்னு டிராஃபிக் ஜாம் பண்ணி முதல்வர் வர ஏதோ வராரு, இனியா இந்த பிரச்சனையை தீர்ந்துடுன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு எல்லாரும் ஒரு 2 சாப்பாடு கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க, போட்டோ வீடியோ எடுத்தாங்க. இந்த சன் டிவியெல்லாம் இருக்கானுங்க பாருங்க. இவனுங்கெல்லாம் அந்த அப்பட்டமான ஊடக அறத்தை வந்து அயோக்கியத்தனமான அறமாண்றாங்க. அந்த டோட்டலாக அந்த வடச்சென்னை அந்த வேசார்படி அந்த அந்த பகுதி விஷயத்தே மறைச்சிட்டானுங்க உலக விஷயத்துல. இறுதி கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு திமுக அரசு மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய நிவாரணப் பொருட்களை வாங்காமல் அதிருப்தியில் இருக்கக்கூடிய மக்களை திமுக அரசு நீங்க எப்படி சமாளிக்க போறாங்க? கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் எல்லா உதவியும் போய் சேரும், அதே மாதிரி பணமும் கொடுக்கப்படும். அது இந்த மலை இந்த இதுகள்லாம் முடிஞ்ச இப்படி எல்லாம் பணமும் கொடுக்கப்படும் அப்படி எப்படி நீ பேசுறானே, நானும் பேசிக்கோ. அதான் என்ன வாங்க முதல்வர் உட்பட எல்லாம் வந்து அந்த என்ன சொல்லுங்க, மழை நேரத்தை சொல்லுங்க, இன்னிலிருந்து வந்து 1 தங்க சொல்லுங்க. அந்த பகுதியில் புளியாந்தோ பகுதியில் அமைச்சர்கள் 3 பேரும், எம்எல்ஏக்கள் 3 பேரும் அங்கே வீடு நாங்கள் பிடிச்சி நான் பிடிச்சி தரேங்க, எல்லாரும் வந்து தங்க சொல்லுங்க. இவங்க 5000 தான் வீட்டுக்கு கொடுப்பானுங்க, நான் 50000 ஆள் ஆளுக்கு கொடுக்குறேங்க, வர சொல்லுங்க எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள். வீம்புக்கு பேசுறோம், வீம்புக்கு என்ன பிள்ளை, நீங்க காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? காசு வாங்க இவரை மாதிரி சத்தம் போடும் எனக்கு முடியும். என்ன முடியும்? முடியாது. பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அடக்கமா இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. என் அடக்கத்தை வந்து நீங்க அதிகாரம் பண்ணி காட்டாதீங்க. அதிகாரம் பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னு தெரியும், அவங்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அது எங்களுக்கு தெரியும். என்ன செய்யலையா? தலையிடவே வேண்டாம். நீங்க நீங்க வந்து எங்களை வந்து கழுவி கழுவி ஊத்துறதா உங்களுக்கு வேலை பத்தி தெரியும், உங்க பின்னாடி இருக்க கூட்டத்தை பத்தியும் தெரியும். என்ன அதான் அந்த போய் எடப்பாடியை பாத்துட்டு வந்தீங்கல்ல, எல்லாம் அந்த கூட்டம் தான் வேலை. என்ன நீங்க திமுக கொடுத்த 5000 வாங்கிட்டு நேரம் இப்ப வந்து நீங்க பணம் வாங்கினீங்க நான் சொல்லல, நான் இப்ப பணம் வாங்கினேன்னு சொன்னேன். இப்ப என்ன அர்த்தத்துல நீங்க பேசுறீங்க? அதெல்லாம் உங்க நண்பர்கள், என்ன நண்பர்கள், எல்லாம் அந்த நண்பர்கள் எல்லாம் கழுவி கழுவி ஊத்துவாங்க. கண்ணே, மக்களுக்கு நாங்க உண்மையிலேயே மனசார சொல்றேன், இரவு பகல் பாராம நாங்க உழைக்கிறோம். இன்னைக்கு இரவு கூட நான் ஒரு 200 பேருக்கு தான், ஜாஸ்தி என்னால பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் 4 இட்லி வச்சு சட்னி சுடச்சோன்னு நல்ல முறையில ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப நான் போன உடனே கரெக்டா 8 கிளம்பி 9 வேலைச்சேரியில அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் போய் கொடுக்க போறேன். அதுக்கு ஒரு போட்டும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எவ்வளவுதான் என்னோட என்னால முடிஞ்சது நான் செய்யறேன் தான். இது போல 100 பேர் கொடுக்கறானுங்க. நான் கேக்குறது அரசு, அதுல நானும் ஒரு ஆளு, நானும் சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க வெள்ளப்பெருக்கு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க வெள்ளப்பெருக்கு நடக்குது. அனைத்து மாநகராட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சி ஊழியர்களை வர வச்சு இந்த பணியை வேலை நடந்துகிட்டு இருக்கு. உங்க பகுதிக்கு வரலைங்கிறது தான் எனக்கு அவசியமா இருக்கு.
நீங்க இப்ப நாங்க கான்சன்ட்ரேட் பண்றது அனைத்து மாநகராட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சி தனியார் ஏழை விட்டு காசு நாங்க இப்ப இதை பாரு துப்புரவு தொழிலாளர்கள் வேலை ஏழை விட்டு காசு சம்பாதிச்சுட்டாங்க. நாங்க இப்ப துப்புரவு பணிக்கு வந்து பணிக்கு ஆட்கள் முன்னாடி என்ன கூப்பிடுற அவரே கூப்பிட்டு எடுத்துட வேண்டியது தானே. என்ன எது கூப்பிட்டு உட்காந்து வச்சிருக்க தண்டத்து கர்மா இல்ல அவர் வந்து அவருடைய ஆழ்ந்து சொன்னது புளியந்தோப்பு ஏரியால அங்க இருக்கக்கூடிய வட சென்னையில அங்க எங்க அதிகமா பாதிப்பு இருக்கோ அந்த ஏரியால வேலை பண்றாங்க. அதே மாதிரி செம்மஞ்சேரி ஏரியால இருக்காங்க, கண்ணகினார்ல இருக்காங்க, வள இதுல இருக்காங்க, நம்ம இங்க துறைப்பாக்கம் ஏரியால இருக்காங்க, அந்த துறைப்பாக்கத்தை ஒட்டிய பகுதிகளில் இருக்காங்க, அதாவது மேற்கு தாம்பரத்துல இருக்காங்க. இதுகெல்லாம் அதிகமா பாதிக்கப்பட்டு இன்னும் தண்ணி வடியாம இருக்க ஏரியாங்கிறதுனால அவங்க எல்லாம் கான்சன்ட்ரேஷன் அங்க திரும்பி இருக்கு. அங்கதான் இப்ப 10,000 மோட்டாருக்கு மேல வச்சு அந்த தண்ணிகளை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கோம். நீங்க பாட்டுக்கு ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன பதில் சொல்றது? நாங்க என்னமோ பஞ்சு பந்தையில பாட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறீங்க. 5 நாள் ஆச்சியா நான் எல்லாம் நல்லா தூங்கி? நீங்க என்ன எப்படி தூக்கம் வரும்? நான் இப்ப 8 மணிக்கு மேல நான் 9 மணிக்கு போறேன்னு வைங்க, திரும்பி வர்றது எத்தனை மணிக்கு வர முடியும்? இந்த நிவாரண தொகை மக்கள் கொடுப்பாங்களா, அந்த கலெக்ஷன் பண்ணி அதை எப்படி பங்கு பிரிக்குது? நான் தூக்கம் அதுக்கு பங்கு போடுறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க நீங்களும் ஒரு பங்கு வாங்கிட்டு போங்க. ஏத்தா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பொய் மூட்டையை பவுத்து விடுறீங்க? வேண்டவே பொய் மூட்டையா? ஆமா நீங்க பேசுறது முழுக்க முழுக்க திமுக பாதிக்கப்பட்ட மக்கள் யாரும் இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. திமுக அரசுடைய மெத்தன பக்கம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் என்னன்னா அன்னைக்கு நடந்ததுக்கு எல்லாம் நின்றுட்டு நான் பார்த்துட்டு என்ன பண்ண முடியும்? நானும் ஃபைனல் பண்ண பறந்து பறந்து உதவி பண்றது எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்றானுங்க இவரு நம்ம இவங்களுடைய தோஸ்து பாஜக தலைவர் மோடி என்ன பண்றாரு? டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு கொண்டு வந்துட்டார். யாரும் காசு வைக்க வேண்டியதில்லை, எல்லாம் கூகுள் பே ஃபோன்பே அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அவன் வந்து என்ன பண்றான், பால் வாங்க போனாலும் சரி காசு இருக்கா? ஏன்னா நெட்டை வேலை செய்யல, ஜிபேல எப்படி பணம் அனுப்ப முடியும்? அப்போ ஒரு 6 நாள் காசுக்கு அலைகிறானுங்க. ஏன்னா எல்லாமே என்ன பண்றானுங்க, இப்போ 10 ரூபா டீ வாங்கிட்டு கூட கூகுள் பே தானே பண்ணிட்டு போறானுங்க. அப்படி ஆகிட்டானுங்கல்ல கொஞ்சம் பேர். இந்த மழை நீர்னால திமுகனுடைய மெத்தனை போக்கால மக்கள் பட்ட அவதி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் மத்திய அரசினுடைய இந்த டிஜிட்டல் இந்தியா இந்த கனத்தனமான செயலாளர் என்ன பண்றானுங்க, அதனாலதான் மக்கள் நிறைய பேர் காசு இல்லை, ஏடிஎம் எல்லாம் ஓட்டானுங்க. எந்த ஏடிஎம்ல போய் அடியை உடஞ்சி தூக்கிட்டு வர்றதா? காசு இல்லை, ஏடிஎம்ல காசு இல்லை. இந்த மாதிரி திமுகவுடைய இது இப்படி அரசனையை பொறுத்த அளவில் மக்களுக்கு வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி மீது அதிருப்தி இருக்கிறதா, இல்லது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் இருக்கு? அது இப்ப நான் சொன்னேன் சொன்னா நீங்க திமுக எதிரான இப்படி சொல்றீங்கன்னா, வர எலெக்ஷன்ல நிச்சயம் இருக்கு செருப்படி இருக்கு திமுக, திமுக மட்டும் இல்லை திமுக கூட்டணிக்கே இருக்கு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வேளச்சேரி, செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், சென்னை, மேற்கு தாம்பரம் போன்ற பகுதிகளும், கண்ணை இதே போன்று கொடுங்கையூர் நம்மளுடைய புளியந்தோப்பு ஏரியா, அதே மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த மாதவரம், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு வந்து அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறது. அநேகமாக இன்று அல்லது நாளைக்குள் உங்கள் முழுமையான உங்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற அளவுக்கு நாங்கள் செய்து நீங்கள் சுயேட்சமாக வாழ்வதற்கு வழிவகுத்து தருவோம். யாரும் கவலைப்பட வேண்டாம். இல்லங்கள் தோறும் உங்களுக்கு உதவிகள் வந்து உங்கள் கதவை தட்டும், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காத்திடுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள், அரசு அனைத்து பணிகளையும் செவ்வனே செய்யும். நன்றி, வணக்கம். உங்களுடைய பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் செலவிட்டு எங்களோடு விவாதத்துக்கு மிக்க நன்றி.